வணக்கம் விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்பிகே அதாவது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இதோட பங்களிப்புகள் என்ன, தாவரங்களில் வந்து இதோட பங்களிப்புகள் என்ன, ஒவ்வொரு உரமும் தாவரத்துக்கு வந்து என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அதாவது நைட்ரஜன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா தாவரத்தோட மேல் பாகத்தோட வளர்ச்சிக்கு வந்து நைட்ரஜன் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தாவரத்தில் வந்து பச்சையத்துக்கு வந்து நைட்ரஜன் ரொம்ப முக்கியம். இது ரெண்டு வேளை மட்டும்தான் நைட்ரஜன் பண்ணுது. அடுத்தது வந்து பாஸ்பரஸ், என்பி வந்து பாஸ்பரஸ். இந்த பி வந்து என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கு கீழே மண்ணுக்கு கீழே வேர் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. பயிரோட வேர் வளர்ச்சி பயிருக்கு தெம்பு கொடுக்கறது இது எல்லாமே இந்த பாஸ்பரஸோட வேலை. அடுத்தது வந்து கே பொட்டாஷ். பொட்டாஷ் என்ன வேலை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து ஒரு நடுநிலையான இதில் பூ எடுக்கிற டயத்தில் பொட்டாஷ் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போதைக்கு வந்து கொடுத்தீங்கன்னா நடுநிலையாக்கும், பயிரை வந்து ரொம்பவும் வளர விடாமல் நடுநிலையாகத்தில் வச்சு பயிருக்கு வந்து பூ எடுக்கிற பூ கொட்ட விடாமல் பூ எடுக்க வைக்கிறது, அதே மாதிரி காய் நல்லா பெருசாகுது, காய் ஊறுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பொட்டாஷ் தேவைப்படுது. பொட்டாஷ் வந்து சமநிலையாக்கும் பயிரை வந்து ரொம்பவும் வளர விடாமல் ரொம்பவும் உட்கார்ந்த நிலையில் இல்லாமல் பயிர் வந்து ஒரு எவ்வளோ ஸ்டேஜ் வந்திருக்கோ குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ச்சி வந்ததுக்கப்புறம் பயிரை வந்து நடுநிலையாக்கும். இதுதான் வந்து என்பிகேயோட வேலை. நீங்கள் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது மூணோட வேலை என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக உரம் கொடுக்கலாம். இளம் பயிரில் வந்து நைட்ரஜனும் பாஸ்பரஸும் தேவை. பூ வரும்போது எந்த பயிருக்காக இருந்தாலும் பூ வரும்போதோ எக்கனாமிக் பார்ட் டெவலப் ஆகும்போதோ கண்டிப்பாக பொட்டாஷ் தேவை. அப்போது பொட்டாஷ் கொடுக்கணும். இல்லை நமக்கு வந்து பயிர் வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த டயத்தில் பொட்டாஷ் கொடுத்தீங்கன்னா ஸ்டன் ஆகும், பயிரோட வளர்ச்சி நின்று நமக்கு வந்து பூ எடுக்கிறது அந்த மாதிரி இது வந்து அதிகமாகும். அப்படி இல்லைன்னா நம்ம டானிக் அடித்து கூட பூ எடுக்க வைக்கலாம். பயிரோட வளர்ச்சியை நிப்பாட்டணும்னா பொட்டாஷ் கொடுத்தீங்கன்னாவே பயிரோட வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்டன் ஆயிரும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற விவசாய தகவலை தெரிந்து கொள்ள நமது விவசாய பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி விவசாயிகளே, வாழ்க தமிழ்.